வணக்கம். இது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். என்ன மேல வந்துட்டு கொஞ்சம் வணக்கம். இந்த காணொலிங்கிறத விட இந்த ஒரு லைவ் வந்துட்டு நம்ம அம்பேத்கர் பத்தி வந்து ஒரு லைவ் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி. இனிமேல நம்ம வந்து கண்டினியூஸா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். நம்ம ஒரு புத்தக அறிமுகங்கள் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு அப்படியே கொஞ்சம் அதுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன 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 ஒரு இதுனா, இது வந்துட்டு நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். இப்போ வந்து நம்ம அதை பற்றியான பகிர்தல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திங்கிங்கு. நிறையா இப்போது லாக்டவுன் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு இன்டர்வியூஸ் மாதிரி பண்ணுறாங்க, பறக்க டிவி மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நண்பர்கள் ஒரு சில பேர் வந்துட்டு புத்தக அறிமுகங்கள் அப்புறம் வந்துட்டு கலந்துரையாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம வந்து ஒரு முயற்சியாக வந்து இது ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது தான் திராவிட வாசிப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 புத்தகங்கள், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பண்ண முடியல. ஸோ ஆனால் இப்போ நம்ம வந்து இதை ஒரு இதனை எனக்கான ஒரு படிக்கிறதுக்கும் அதை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒரு ஒரு வாய்ப்பாக கருதி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஒரு முயற்சிங்கிறத விட இது வந்து ஒரு விதமான வாசித்தலும் பகிர்தலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ அதில் நானும் கற்றுக்கலாம். ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயங்களோட வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் யோசித்தேன். சரி, ரொம்ப நேரத்தை எடுத்துக்க வேணாம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துட்டு அண்ணல் அம்பேத்கரின் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கி வந்து ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராடரான சப்ஜெக்ட், பட் அதில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் தான் எடுத்துருக்கிறோம். என்னன்னா அம்பேத்கரின் அண்ணல் அம்பேத்கரின் தேசியம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்துத்துவம் அண்ணல் அம்பேத்கரை வந்து ரொம்ப ஒரு ஒரு காலகட்டத்திலேருந்து வந்து அவங்க அவரை வந்து உள்வாங்கி சிரிக்கிற வேலைகளை வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்காலு அம்பேத்கர், இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்லாம் வந்து புத்தகங்களே போடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் வந்திருக்கு. ஆனால் அம்பேத்கர் வந்துட்டு காலம் முழுக்க வந்து இந்து மதத்தையும் இந்துத்துவத்தையும் கடுமையாக எதிர்த்தவருங்கிறது வந்து அவரை கொஞ்சம் வாசிச்சவங்களுக்கே தெரியும். இருந்தால் கூட இந்த புரட்டுகளும் இந்த கதைகளும் இந்த விஷயங்களும் வந்து அவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்துட்டு அவரை பற்றியான கட்டுக்கதைகள், அதை பற்றி 2003 டாக்டர் ஆனந்த தெல்தும்பே அப்படிங்கிற அவரை வந்து ஆக்சுவலி ஒரு அறிஞர், ஒரு தலித் அறிஞர் அவர். அவர் 2003 வந்து ஒரு ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த புத்தகத்தோட டைட்டில் வந்து முஸ்லீம்கள் குறித்து அம்பேத்கர் அப்படி சொல்லிட்டு டேக்லைனில் கட்டுக்கதைகளும் உண்மையான விவரணைகளும் சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கட்டுக்கதைகளை வந்து அம்பேத்கர் பற்றி இந்துத்துவம் இந்துத்துவாதிகள் பரப்புற ஒரு 11 கட்டுக்கதைகளை எடுத்து அதை பற்றி சொல்லி அது உண்மையா பொய்யா அம்பேத்கரின் ஒரு மீள்வாசிப்பு மாதிரி பண்ணி அவரை பற்றியான ஒரு ஆய்வை கொடுத்துருக்கிறது. ரொம்பவே முக்கியமான ஒரு புத்தகம். ஏன் புத்தகம் முக்கியம் சொல்றேன்னா 2003 எழுதப்பட்ட புத்தகம் இன்றைக்கு இந்துத்துவத்தின் பொற்காலம் என்று சொல்லப்படுகிற மோடியின் காலத்திலும் அது அப்படியே பொருந்துகிறது அப்படிங்கிறதான் நமக்கு வந்து முக்கியம். அது அதான் வந்து புத்தகத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுகிறது. ஸோ இந்த 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 தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவவாதிகள் வந்துட்டு அம்பேத்கரை வந்து இந்த மாதிரியான பொய்யான விஷயங்களை சொல்லி அவரை வந்து அவரை உட்சரிக்கும் வேலைகளை பண்றதும் அதற்கு தொடர்ச்சியான எதிர்வினைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபேஸ்புக்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுவதும் அதற்கு வந்து அம்பேத்கர்வாதிகளும் பெரியாரியவாதிகளும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதும் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இந்த மாதிரியான புத்தகங்களும் நிறைய வந்துருச்சு அம்பேத்கரை பற்றியான அவதூறுகளுக்கு வந்துட்டு
தோழர் மதிவண்ணன் எழுதின ஒரு புத்தகம் இருக்கு, அது அதுவும் முக்கியமான புத்தகம். தோழர் பிரபாகரன் எழுதின புத்தகங்கள் இருக்கு, இதுல ஜெயமோகனுக்கு மறுப்பு எழுதின ஒரு புத்தகம், இதெல்லாமே முக்கியமான புத்தகம் தான். அதுல நம்ம வந்து இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆனந்த தில்லைத்தும்பியலுடைய அந்த புத்தகத்திலிருந்து, முஸ்லீம்கள் குறித்து அம்பேத்கர் அந்த அந்த புத்தகத்திலேருந்து ஒரு சாப்டர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து என்னன்னா அதோட கட்டுக்கதை என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கட்டுக்கதை என்னன்னா அம்பேத்கர் வந்து இந்துத்துவவாதிகள் சொல்கிற பண்பாட்டு தேசியவாதத்தை நம்பினார் அப்படிங்கிறதான். அது என்ன பண்பாட்டு தேசியவாதம் அப்படின்னு நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அதை அம்பேத்கர் ஆதரிச்சார் நம்பினாரா எதிர்த்தாரா அப்படிங்கிறது புரியும். ஆனா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அம்பேத்கர் வந்து எங்காலே அவர் வந்து இந்துத்துவம் சொல்லுகிற அந்த பண்பாட்டு தேசியவாதத்தை ஆதரித்தார் நம்பினார் அப்படிங்கிறதுதான். ஸோ இதை வந்து முதல்ல இந்த பண்பாட்டு தேசியவாதம் அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா இது நான் இந்துத்துவம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பண்பாட்டு தேசியவாதம்ங்கிறது வந்து இந்திய தேசியவாதம், அதாவது நம்ம என்ன சொல்ல போனால் இந்திய தேசியவாதம் அதை நம்ம பார்வையில் பார்க்கும்போது அது என்ன சரியாக பார்த்தோம்னா அது பார்ப்பன தேசியவாதத்துடைய ஒரு மென்மையான பெயர் தான் அவங்க சொல்றது. ஸோ இந்துத்துவ சொற்றொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவம் வந்து நிறையா ஒரு அந்த வார்த்தைகளை வந்து நம்ம தூக்கி எறியும், என்னன்னா சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம், மனு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மம் தர்மம் சனாதனம் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லது மாதிரியே தெரியும். இதை பல பேர் வந்துட்டு ஏதோ அதில் வந்து ஓகே நல்லதானப்பா இருக்கு நல்ல தர்மம் தானப்பான்ட்டு இருக்கும், ஆனால் அது உட்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்கத்தை செலுத்துற மாதிரியான உட்பொருள் இருக்கும். இன்னொன்று தெளிவாக அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க, ஒரு ஒரு குழப்பமான ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரியான ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு தேசியவாதம் அப்படிங்கிறது. என்ன பண்பாட்டு தேசியவாதம் அப்படின்னா இந்தியா முழுக்க, அதாவது இந்தியாங்கிற வந்து ஒரு நிலப்பரப்பு, நம்ம சொல்லிக்கிற நிலப்பரப்பு வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற இந்தியா அப்படிங்கும் போது அவங்க வந்து அகண்ட பாரதம் சொல்லுவாங்க, நிலப்பரப்பெல்லாம் விட்டுருவாங்க, நிலப்பரப்புலாம் ஒரு பக்கம், ஆனா இங்க வந்து எல்லாமே டோட்டலா இந்திய துணைக்கண்டம் இல்லை இந்திய அகண்ட பாரதம் வாட் எவர் இட் இஸ் அங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மையமான ஒரு பண்பாடு இருந்துச்சு, அதுதான் இந்து பண்பாடு, அதுதான் வந்துட்டு சனாதன தர்மம்னு அவங்க சொல்லுவாங்க. இது 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 வந்து இது ஒரு பக்கம் ஓகேவா. இன்னொன்னு பாஜகவோட தேர்தல் அறிக்கையிலேயே சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது 2003 எழுதின புத்தகம்ங்கிறதுனால இது கிட்டத்தட்ட மோடி வெர்ஷன் 1.0, அதாவது குஜராத்ல அவர் வந்து ஆட்சி செலுத்திட்டு இருக்க காலத்துல தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அதில் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே பாஜகவோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தேசம் ஒரு மக்கள் ஒரு பண்பாடு அப்படிங்கிறது தான் இந்த பண்பாட்டு தேசியவாதம் சொல்லப்படுற பாஜகவோட கொள்கையோட சாரமா சொல்றாங்க. அதுல ஒரு தேசம் ஒரு மக்கள் ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்ற மாதிரி இது வந்து இங்க வந்து பிரதேசங்கள்லாம் கணக்கு கிடையாது, நிலம்லாம் கணக்கு கிடையாது, இந்த இந்தியாங்கிற நிலப்பரப்பு முழுமையுமே இன்னும் சொல்ல போனா அகண்ட பாரதம் முழுமைக்குமே நாங்க வந்து ஒரு பண்பாட்டு பாரம்பரியத்தை வச்சிருக்கிறோம், ஒரு நாகரிகத்தின் அடையாளமா நாங்க வச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா அதுதான் வந்துட்டு சனாதன தர்மம், அதுதான் பண்பாட்டு தேசம். சனாதன தர்மம்ங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு அவங்க வந்து சொல்ற போற பண்பாடுங்கிறது அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த பொருள்ல போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த இந்துத்துவம் அப்படிங்கிற இந்த கொள்கையோட ஒரு அரசியல் வடிவமாக இல்லை ஒரு தத்துவ வடிவமாக அவங்க யாரை காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமரை காமிக்கிறாங்க. ராமருங்கிறவர் தான் இது வந்து இவங்களுடைய ஒரு ஒரு அடையாளமாக காமிக்கப்படுகிறார். ஸோ இந்த ராம ஜென்ம பூமின்னு இவங்க நடத்துறாங்கல்ல, இந்த ரத யாத்திரை நடத்துனது, இந்த அந்த நடத்துகிற போராட்டங்கள், அயோத்தியா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அவங்க வந்து என்ன பெருமையாக சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாமே நாங்கள் எங்களோட பண்பாட்டு தேசியவாதத்தின் ஒரு 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 மீட்பு நடவடிக்கைன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இது சாரமாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உணர்வு அப்படிங்கிற இந்திய உணர்வோட மையப்பொருளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் தான் இந்திய மையப்பொருள்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பாஜக வந்து இதை வந்து வெளிப்படையாகவே பேசின ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த இதை ஒட்டி நம்ம வந்து இன்னொன்று பார்க்க வேண்டியது காந்தி பேசின ராமராஜ்யமும் இந்த பாஜக பேசுகிற ராமராஜ்யமும் ஒன்றா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். நிறைய பேருக்கு அந்த குழப்பங்கள் இருக்கும், இதை பற்றி நான் தனியாக வந்து ஒரு காணொலி போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது அதை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதை அப்படியே வச்சுக்குவோம், நம்ம அடுத்ததை பத்தி பேசுவோம். ஸோ இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ராமர் இந்த சனாதன தர்மம் இதையெல்லாம் இவங்க பேசுற இந்த ஒரு நாடு ஒரு மொழி ஒரு பண்பாடு ஒரு தேசம் ஒரு மக்கள்ங்கிற இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இதைதான் அம்பேத்கர் வந்து நம்பினாரு, இதுதான் அவர் வந்து பேசினாரு அப்படின்னு சொல்றது வந்து அதை எப்படி பாக்குறது, அம்பேத்கர் வந்து அப்படிப்பட்டவரா அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரை வந்து பேசுது.
இல்ல இன்னும் அவர் வந்து அந்த ஆனந்த் திருத்தம்படி சொல்றாரு, இவங்க லட்சக்கணக்கான மக்களை வந்து இந்த ராமருங்கிற பேர்ல சொல்லி கொள்ளிட்டு அதை வந்து அதை குச்சமே படாம அம்பேத்கரையும் உள்ள இழுக்கிறது வந்து எப்படி நம்ம வந்து அனுமதிக்க முடியுங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கோபமா கேட்டிருக்கிறார். சோ இந்த இப்படி இது இந்த இந்த பார்வை வச்சுட்டு இப்ப நம்ம வந்து நம்ம தலைவருக்கு வருவோம். அண்ணல் அம்பேத்கர் வந்துட்டு இந்த பண்பாடு, இந்த தேசியவாதம், தேசியம் இதையெல்லாம் எப்படி பார்த்தாரு அப்படிங்கறதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இந்த கட்டுக்கதைகள் இந்த பக்கம் இருக்கு, இப்ப உண்மைகள் என்னங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். சோ இப்போ முதல்ல ஒரு பண்பாடு அப்படின்னா என்ன? ஒரு பண்பாடு என்பது ஒரு வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறைன்னா அதாவது ஒரு அரசியல், ஒரு அரசியல் தத்துவம் என்ன இருக்குன்னா அந்த அரசியலுக்கும் பண்பாட்டுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது, அது ரெண்டும் சேமா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா பண்பாடுங்கிறது காலகாலமா தொடர்ந்து வர ஒரு விஷயம், ஒரு ஒரு ஆற்றோட்டம் போல மேலிருந்து அது வந்து வந்துகிட்டே இருக்கு. அது வரும்போது அது வந்து என்னென்னலாம் அங்க வந்து உள் வருதோ எல்லாத்தையுமே உள்ள வாங்கிக்கிட்டு வந்து ஒரு 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 கட்டத்துல நிக்குது, இன்னைக்கு கட்டத்துல நிக்கிறது தான் பண்பாடுன்னு சொல்றோம். சோ இதுல வந்து அரசியலுங்கிறது வந்துட்டு அதை ஒட்டியே இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அரசியலுடைய அரசியலுங்கிறது இதுல இருந்து வந்துட்டு வேறுபடுற புள்ளிகளும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ இந்த வகையில இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பண்பாடு அப்படிங்கும் போது அம்பேத்கர் இந்தியா அப்படிங்கறத எப்படி பார்த்தாரு அப்படின்னு இருக்குல்ல, அது பார்க்கும்போது இந்தியாவை வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு திராவிட பார்வை, நம்ம பாக்குற பார்வை தான் என்னன்னா இது பல தேசம் மற்றும் பண்பாடுகளின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் அம்பேத்கருடைய உலக பார்வை. இந்தியாங்கிறது வந்துட்டு பல தேசங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் அம்பேத்கருடைய பார்வையா இருந்திருக்கு. அப்படிங்கும் போது பண்பாட்டு தேசியவாதம், தேசியவாதம் சொல்லப்படுற இவங்க வந்து அம்பேத்கரின் உலக பார்வை மீதான ஒரு 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 கருத்தியல் தாக்குதல். அது நான் எங்கால அம்பேத்கர் சொல்றது வந்து கிட்டத்தட்ட அம்பேத்கர் அந்த மானுட தத்துவத்தின் மீதான கருத்தியல் தாக்குதல் அப்படின்னு வந்து நம்ம சொல்றாரு ஆசிரியர். இந்த வகையில பார்க்கும்போது நம்ம இன்னொன்று பார்க்கணும் இல்லையா, அதாவது ஒரு மக்கள், ஒரு தேசம், ஒரு பண்பாடு அப்படிங்கிறத நீங்க அப்படியே ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா ஹிட்லரோட நாசிசம் சொல்ற வந்து ஜன் வோக், ஜன் ரைக், ஜன் ஃபியூரர், அதாவது ஒரு இனம், ஒரு பேரரசு, ஒரு மக்கள், இதைதான் அவங்க ஈக்குவேட் பண்றாங்க. இது 2003 எழுதப்பட்டாலும் இப்ப ரீசெண்டா இது வந்து RSS-க்கும் இவங்களுக்கும் RSS-க்கு வந்து ரொம்ப காலமே வந்து அந்த அந்த நாஜி மூமெண்டா இருக்கட்டும், இந்த ஆரிய அந்த இது மேல ஒரு பற்றா இருக்கட்டும், அதை வந்து அவங்க வெளிப்படுத்தி தான் இருக்கிறாங்க. இந்த குரல் கூட கிட்டத்தட்ட ஹிட்லருடைய குரலா தான் வந்து இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அம்பேத்கர் இதை வந்து ஒத்துக்கிட்டாருங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஒரு நாஜித்தனமான கருத்தா இருக்க முடியும். ஸோ இதுல நீங்க அப்படி பார்க்கும்போது அம்பேத்கர் வந்து இன்னொரு நம்ம வந்து வரோம்ல ராமர் ஃபர்னிச்சர் இருக்குல்ல, ராமரை வந்து இவங்க தூக்கி பிடிச்சி ராமர் தான் இவர் வந்து நம்மளுடைய ஒரு அரசியல், ஒரு ராம ஆட்சி நடத்த போறோம், ராம ராஜ்யம் நடத்த போறோம்னு சொல்றாங்கல்ல, ராமருங்கிற ஃபர்னிச்சரை வந்து அம்பேத்கர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உடைச்சிட்டாரு. அவர் அம்பேத்கர் ஆரம்ப கால இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம், முக்கியமான புத்தகம் வந்து ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசம் சொல்லிட்டு, அதுல வந்து இந்த ராமர் கிருஷ்ணர் அப்படிங்கிற அவங்கள பத்தியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து அவர் அது வந்து ஒரு ஆய்வுபூர்வமா அலசி ஆராய்ந்து அது வந்து எழுதியிருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது ராமர் அவர் எப்படி பாக்குறாருங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாமே தெரியும் ராமரை வந்துட்டு ஒரு தன்னோட சாதிய ஒருத்தன் கடந்துட்டான், ஒரு சாதியை கடந்து இன்னொரு ஒரு வேலையை பார்த்துட்டான் அப்படிங்கும் போது, அதாவது சம்புகன் வந்துட்டு தன் சாதியை கடந்து அவன் வந்து ஒரு சூத்திரன், அவன் சாதியை கடந்து அவன் வந்து தவம் செய்தான் அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக ராமர் என்ன பண்றாரு, போய் அவர் தலையை வெட்டுறாரு. ஸோ சம்புவனை கொன்ற ராமன், அதாவது ஒரு சூத்திரன் வந்து தன்னுடைய சாதியின் கடமையை கடந்து விட்டான் என்ற காரணத்திற்காக கொன்ற ராமன் வந்து இந்தியாவின் மனசாட்சி அப்படின்னு நம்ம இந்துத்துவாதிகளாக சொல்லப்படுகிறார். இதை வந்து அம்பேத்கர் கேள்வி கேட்கிறார். எப்படி கேள்வி கேட்கிறாருன்னா, ராமரை பத்தி சொல்றாரு, இன்னைக்குமே வந்து இந்தியா வந்து என்னைக்குமே வந்து யார் பெரும்பான்மையான மக்களா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தலித்துகளும் சூத்திரர்களும் தான் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலத்திலையும் என்ன ஒரு ராமரை பத்தி சொல்லும் போது, ஒரு ஒழுக்கங்கெட்ட, நன்னடத்தையற்ற, பிற்போக்கான, நியாயமற்ற, சாதி வெறி பிடித்த ஒருவனை நாயகனாக சித்தரிக்கும் ராமாயணத்தை வால்மீகி எழுத என்ன தேவை என்று வியக்கிறார் டாக்டர் அம்பேத்கர் சொல்லிட்டு. இவங்க எப்போதுமே சொல்லுவாங்க, எப்பா வால்மீகி வந்து ஒரு பிராமணன் கிடையாது, ராமர் வந்து ஒரு பிராமணர் கிடையாது, நீங்க ஏன்பா இப்ப ராமராலே வந்து குற்றம் சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஆள்பவன் ஒருவனாக இருந்தாலும் ஆள்பவனை ஆள்பவர்களாக அவர்கள் இருப்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் யார் எழுதுறாங்கிறது மேட்டர் இல்லை, என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். ஸோ அதான் அம்பேத்கர் வந்து அப்பயே கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஸோ இந்த 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 மாதிரியான ஒரு ராமராட்சி பண்றதை வந்துட்டு இவங்க ராமரை கேள்வி கேட்ட அம்பேத்கரை இவருங்க எங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா,
இந்தியாவுடைய சட்டமைப்புல வந்து அம்பேத்கருடைய ஒரு பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவோட கட்டமைப்புக்கு அம்பேத்கருடைய ஒரு ஒரு பங்குங்கிறது முக்கியமான விஷயம். அவர் வந்து அவருடைய கொள்கைகளாக மதசார்பின்மையும் வந்து தாராளவாத கொள்கைகள்னு அவர் அவர் கட்டமைச்ச விஷயங்கள் எல்லாம் இவங்க உடச்சுக்கிட்டு வராங்க. 2003 எழுதப்பட்ட புத்தகம் இன்னைக்கு 2020 இந்தியாங்கிற கட்டமைப்பை இப்படி சிதைச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியுது. இன்னைக்கு வந்து ஓபிசிக்கான ரிசர்வேஷனை காலி பண்றதா இருக்கட்டும், இப்ப புதுத்துறை நிறுவனங்கள் ஃபுல்லாவே வந்து தனியார்மயப்படுத்துதா இருக்கட்டும், இதெல்லாமே அம்பேத்கரோட கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கைகள் தானே. இதை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு கூச்சமே படாம இவர் வந்து எங்களோட ஆதரவாளர் சொல்லிக்கிறாங்க. அம்பேத்கர் வந்து சனாதனத்தையும் சனாதன சம்ஸ்கிருதியையும் வந்து வெறுத்தார், அறவே வெறுத்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அம்பேத்கர் வந்து ஒரு பகுத்தறிவாளராக இருந்தார். அதாவது என்னன்னா, இந்த இந்த பழமை இந்த மரபு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு அடிச்சு உடைச்சிட்டு அவர் தன்னை வந்து ஒரு ஒரு புதுமைவாதியாக அவர் நடை உடை வாழ்க்கை இன்னும் பாணி எல்லாத்துலயுமே வந்து ஒரு நவீன பகுத்தறிவாதலாக தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து இருந்தார். அது அது அதுலவும் ரொம்ப உறுதியாகவும் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வருவோம், அடுத்து வருவோம். இந்த இவர் இந்த இந்த இந்து மதம் அப்படிங்கிறது இந்த இந்த வந்துட்டு இந்த ஏன் இந்து மதம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்னன்னா, இந்து மதம் அப்படிங்கிறத ஒரு ஒரு கிரிட்டிக்கல் பார்வையா ஒரு ஐய நோக்கில் ஒரு ஐயமாக பார்க்கக்கூடிய பார்வையே அனுமதிக்கப்படலை. அதை வந்து பார்ப்பனர்கள் குறிப்பா அதை அனுமதிக்கப்படவே விடலை அவங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஏங்கிறதா நம்ம முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு விதமான ஒரு ஒரு பிடிவாத கருத்தை வந்து பொதுமக்களிடையே அவங்க வந்து பரப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வேதங்கள் ஒருபோதும் தவறாவதில்லை. வேதம்னாலே அது தப்பு கிடையாது. நீ உன்னோட வேத வாக்கு அப்படிமோ இல்லையா, வேதம்னாலே தவறற்றது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இது இந்துக்களின் அறிவு வந்து ஏன் இப்போ நின்று போயிடுச்சு, ஏன் என் மூட நம்பிக்கையிலேருந்து எல்லாமே மண்டி போய் கிடக்குன்னா, இந்த ஒரு காரணத்தினாலதான் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. இந்த பிடிவாத குணத்தினால மாறவே விடாம ஒரு ஒரு முடைநாட்டம் எடுக்கும் ஒரு குட்டையாக ஆகியுள்ளது என்றால் அதற்கு இந்த கருத்தே காரணம் அப்படின்னு சொல்றாரு. இந்தியா முன்னேறணும்னா இந்த கருத்தை வேரோடும் மண்ணோடும் சேர்த்து அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுவும் மட்டும் இல்ல, வேதங்கள் என்பவை ஒரு உதவாக்கரை நூல் தொகுதி, அவற்றை புனிதமானவை என்றோ பிழையற்றவை என்றோ கூறுவதற்கு ஒரு நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பிற்காலத்தில் வேதத்துக்குள் செருகப்பட்ட புருஷ சூக்தம் எனப்படும் பகுதி பார்ப்பனர்களை பூமியின் அதிபதிகள் என குறிக்கிறது. இதனால் மட்டுமே பார்ப்பனர்கள் வேதங்களை புனிதமானவை என்றும் ஒருபோதும் பொய்க்காதவை என்றும் உரியேற்றி வைத்திருக்கிறார்கள். அதாவது என்னன்னா, தங்களோட மேலாதிக்கத்தை வந்து அவங்க வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேதங்களை இடைச்சர்களா கொண்டு வந்துட்டு பார்ப்பனர்கள்ங்கிறவங்க வந்துட்டு ஒரு இவங்க எல்லாத்துக்கும் மேலானவர்கள்ங்கிறத சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க, வேதம்ங்கிறது வந்து தப்பே ஆகாது, ஏன்னா நாங்க மேலன்னு சொல்லி நாங்க எழுதி வச்சுட்டோம், நீ நம்பிதான் ஆகணும்னு சொல்றாங்க. இதை வந்து அம்பேத்கர் கேள்வி கேட்கிறார். இன்னொன்னு, இந்த தேசம் தேசியவாதம் தேசிய இனம் அப்படிங்கிற விஷயங்களா இருக்குல்ல, இதை வந்து ஒரு உளவியலா தான் அம்பேத்கர் பாக்குறாரு. இது எல்லாமே ஒரு உளவியல் சார்ந்த விஷயம்னு சொல்லிட்டு, இந்த உளவியல் ஏற்படுறதுக்கு பண்பாடு பல காரணிகள் இருக்கு, பண்பாடு வந்து பண்பாடு மட்டுமே காரணமா இருக்காதுன்னு ஆரம்ப காலத்துல அம்பேத்கர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஆரம்ப காலத்துல அம்பேத்கர் வந்து இதை எப்படி பார்த்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்பேத்கர் முக்கியமான புத்தகம் வந்து காஸ்டிங் இந்தியா, இந்தியாவில் சாதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம். ஆரம்ப காலத்துல எழுதப்பட்ட ஒரு ஆய்வு நோக்கில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது வந்து அவர் சொல்லும் போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 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 பொதுவான ஒரு ஒரு பண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த பொதுவான பண்பாடு வந்து மக்களை ஒரு ஒரு விதமான உளவியலா வந்து அவங்க ஒண்ணுன்னு உணர வைக்கல. ஏன் உணர வைக்கலன்னா, சாதிகளாக மக்கள் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பண்பா அது வெளித்தோற்றம், வெளித்தோற்றப்படி பார்க்கும் போது இவங்களுக்கு எல்லாம் ஒற்ற கருத்து இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனாலும் உள்ளுக்குள்ள அவங்கள சாதிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து வச்சு அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு இந்தியாவின் சாதிகள்ல அவர் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கிறார். இது சொல்லிட்டு அவர் இன்னொரு என்ன சொல்றாருன்னா, இப்படி வந்து எல்லாருமே ஒன்றுங்கிற உளவியல் உணர்ச்சி வராம இருக்கிற சாதி இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் எப்படி ஒரே தேசம்ங்கிற உணர்ச்சி வரும்னு கேக்குறாரு. சாதியால மக்கள் பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் இங்க ஒரே தேசம்ங்கிற ஒரு உணர்ச்சி உளவியல் உணர்ச்சி வராது அப்படிங்கிறாரு. நீங்க இதை அப்படியே நம்ம தமிழ் தேசத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறவரு சாதி ஒழிப்பு அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கும் ஒரு சமுதாயத்தை அமைக்கும் அடிப்படை கூறுகளை வந்து அவர் ஆராயிறாரு.
அப்ப ஆராயும் போது அவர் என்ன சொல்றாரு, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒருவரோடு ஒருவர் கலந்து உறவாடும் போது மட்டுமே ஒரு சமுதாயம் வந்து ஒரு ஒரு பண்பாட்டை வந்து உருவாக்கும். ஒரு ஒரு இந்த கலந்து உறவாடுதல் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை கூறுன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ரொம்பவே புரிஞ்சுக்கலாம், கலந்து உறவாடுதுங்கிறது நத்திங் பட் ஒரு சாதி மறுப்பு திருமணங்கள் இங்க நடந்து இங்க வந்து நடக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக வந்து அவர் சாதி ஒழிப்பு உள்ளத சொல்லியிருக்கிறாரு இல்லையா. ஸோ அதைதான் அவர் வந்து ஒரு சமுதாயம் வந்து நல்லபடியாக உருவாரத்துக்கு வந்து இங்க கலந்து வாழணும் அப்படின்னு சொல்றாரு. சாதியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு தேசம் சொல்ல முடியாது, ஒரு சமுதாயம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவர் சொல்றாரு. ஸோ அதை இதை சொல்லும் போது பண்பாடுங்கிறத ஒரு அடிப்படை காரணிங்கிறத வந்து அவர் புறக்கணிச்சிடுறாரு. இப்போ அடுத்து வருவோம் இல்லையா, அவருடைய ஆய்வுகளுக்கு வரும்போது ரெண்டு மனுஷங்க பக்கத்துல பக்கத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்காகவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பண்பாடு இல்லை, அவங்கலாம் ஒரே சமுதாயம் சொல்லிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சிந்தனைகள், இவங்க இதெல்லாம் இருக்கிற ஒரு 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 ஒத்த தன்மை இருந்தாலே சமுதாயம் வந்து ஒன்றிணைந்து போயிடும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த நம்பிக்கைகள் சிந்தனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துல இன்னொரு கூட்டத்துக்கு வந்து எடுத்துக்கலாம், ஆனா இந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் வந்து ஒத்ததன்மை இருக்கிறது போல தோணலாம், ஆனாலும் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த குறிப்பிட்ட அம்சங்களை ஒத்ததன்மை பெற்றிருப்பது ஒரு சமுதாயமாக அமைவதற்கு போதும் என்று ஆவதில்லை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இது மட்டுமே நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒன்னா இருக்கிறதுனாலயே இது வந்து வந்து ஒரு தேசம் ஒரு சமுதாய கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்துக்கள் அப்படின்னு சொல்ல போறவங்க வந்துட்டு நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஊர் திருவிழாக்கள் வந்து ஒன்னா கொண்டாடுவாங்க, பண்டிகைகள் வந்து ஒன்னா கொண்டாடுவாங்க, நிறைய பொது நடவடிக்கைகள் நிறைய ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்கள வந்து இந்த கலந்து நடக்கிற விஷயங்கள் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்துட்டு சாதி முறையினால அவங்க வந்து ஒரு பொதுவான உணர்வை வந்து அவங்க வந்து பிரதிபலிக்கிறது கிடையாது. என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து பண்டிகைகள்லாம் ஒன்றா கொண்டாடினா கூட அவங்களால வந்துட்டு இந்த ஒரு ஒரு பொதுவான, இப்போ எனக்கும் இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நானும் வேற ஜாதி இன்னொரு வேற ஜாதி அப்படிங்கும் போது அப் டு சம் எக்ஸ்டென்ட் தான் வந்து நம்ம கிட்ட அது வருது. ஆனால் நம்ம வந்து ஓவரால் நம்ம ஒன்று அப்படிங்கிறது வந்து ஜாதிங்கிறது வந்து உடைக்கிறது அப்படிங்கிறத அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ இதுல வந்து ரொம்ப ஒரு 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 விஷயம், காமெடியான விஷயம் என்னன்னா, இந்த அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு சில பேர் இந்து மத அறிஞர்கள், இல்லை வந்துட்டு இந்து மத அறிஞர்கள் சொல்லப்படாதவங்களாம், இந்தியாவின் அறிஞர்கள் சொல்லப்படுகிற சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்து மதம்ங்கிறது ஒரு தன் தொன்மையான பழமையான மதம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து அம்பேத்கர் வந்து நக்கல் பண்ணுறாரு. ஆக்சுவலி அதை எப்படி நக்கல் பண்ணுறாருன்னா, ஒரு மதம் பிழைத்திருக்கிறது என்பதற்காகவே ஒரு இந்து ஆறுதல் அடைந்து பயனில்லை அப்படிங்கிறாரு. அந்த பிழைப்போட தரம் எத்தகையது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மதம் நீண்ட காலமா இருக்கு, பிழைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு, அதோட தரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப சொல்றாரு. சொல்லிட்டு இதை வந்து எந்த ஒரு இந்துவும் எண்ணி பார்க்கறது கிடையாது, வெறும் உயிர் தரிப்பு பற்றி பெருமை கொள்வதே அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு இந்துவின் வாழ்க்கை தொடர்ச்சியான தோல்விகளை கொண்ட வாழ்க்கையாகவே இருந்து வந்துள்ளது சொல்றாரு. இன்னொன்னு, முடிவற்ற வாழ்வாக அவருக்கு காட்சியளிக்கும் வாழ்க்கை முடிவற்று வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல. அதாவது என்னன்னா, ஒரு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு, அது வந்து முடிவற்று வாழ்ந்துகிட்டு இல்ல, அது முடிவற்று அழிஞ்சு கொண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த மதம் பாக்குறீங்க, 20-30 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அது வாழ்ந்து கண்டினியூ ஆகல, அது அழியறதுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது இந்த வார்த்தையை படிக்கும் போது ரொம்ப ரொம்ப அம்பேத்கருடைய பவர்ஃபுல்லான லைன்ஸா நான் பார்த்தேன். திருப்பி நான் படிச்சு காமிக்கிறேன். அதாவது என்னன்னா, ஒரு இந்துவின் வாழ்க்கை தொடர்ச்சியான தோல்விகளை கொண்ட வாழ்க்கையாகவே இருந்து வந்துள்ளது, முடிவற்ற வாழ்வாக அவருக்கு காட்சியளிக்கும் வாழ்க்கை முடிவற்று வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல, முடிவற்று நசிந்து கொண்டிருப்பதே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை ஏற்க அஞ்சாத சரியான மடம் படைத்த எந்த ஒரு இந்துவும் இப்படிப்பட்ட பிழைப்பை குறித்து வெட்கி தலை குனியவே செய்வார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இந்துவா இருந்தா இப்படியான ஒரு ஒரு கொள்கைகளை கொண்ட ஒரு மதத்தை பார்த்து வெட்கி தலை குனிய வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ அப்ப சொல்லிட்டு இப்ப நம்ம அடுத்து வருவோம். அப்படி வரும்போது அம்பேத்கருடைய அந்த பரிணாம வளர்ச்சியில அடுத்து வந்து இந்தியாவின் சாதிகள்ல வந்து அவர் எந்த ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, இங்க எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான இந்து ஒரு பண்பாடு இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அதை அவரே மறுக்கிறாரு பின்னாடி. என்ன மறுக்கிறாருன்னா,
இந்தியாவின் பண்பாடு எப்போதுமே ஒரே பண்பாடா இருந்ததில்லை. அது பார்ப்பனிய இந்தியா, பௌத்த இந்தியா, இந்து இந்தியா அப்படின்னு மூன்று இந்தியாக்கள் இங்க இருந்தது அப்படின்னு சொல்றாரு. பார்ப்பனிய இந்தியா அப்படி பார்ப்பனிய இந்தியா பௌத்த இந்தியா அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்கள் படையெடுப்புக்கு முன்னாடி இருந்துச்சு. அங்க அப்ப முழுமை சண்டையே பாத்தீங்கன்னா பார்ப்பனிய இந்தியாவுக்கும் பௌத்த இந்தியாவுக்கும் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இது வந்து அவருடைய பரிணாம வளர்ச்சியில அவர் பின்னாடி அவர் கத்துக்கிட்டு அவர் கண்டுணர்ந்தது சொல்லிட்டு அவர் இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றாரு. பார்ப்பனியத்துக்கும் புத்த சமயத்தின் இடையிலான தீராத மோதலின் வரலாறாகவே இருந்து வந்ததை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு இந்த இரு மெய் விவரங்களையும், அதாவது இந்த மூணு இந்தியா இங்க இருந்துச்சு அப்படிங்கிறதையும், முஸ்லீம்கள் படையெடுப்புக்கு முன்னாடி வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான இதாதான் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றதையும், இந்த இரு மெய் விவரங்களையும் அறிந்து ஏற்காதவர் இந்தியாவின் மெய்யான வரலாற்றை, அதன் ஊடாக தொடர்ந்து வரும் பொருளையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தும் வரலாறை ஒருபோதும் எழுத முடியாதுன்னு சொல்றாரு. இந்த அடிப்படையை வந்து நேர்மையா ஏத்துக்கிட்டவங்களாலதான் ஒரு இந்தியாவின் வரலாறை உண்மையா எழுத முடியும்னு அம்பேத்கர் சொல்றாரு. இப்போ அடுத்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்தியாவை ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்துத்துவாதிகள்லாம் வலியுறுத்தி வரும்போது அம்பேத்கர் அதையும் அவர் வந்து ஒரு நக்கல் பண்றாரு. என்ன நக்கல் பண்றாருன்னா, இந்தியாவை ஒரு தேசமாக மதிப்பிடுவது உண்மையில் ஒரு கற்பனை கருத்தை வளர்த்து விடுவதே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இவங்க சாதியை காப்பாத்துறதுக்காக இந்தியான்னு ஒன்று உருவாக்கி வச்சு அந்த கற்பனையத ஒரு தேசியவாதமாக நம்ம கிட்ட பரப்பி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அம்பேத்கர் அப்போயே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த தேசியவாதம் அப்படிங்கிறது வந்துட்டு சாதியம் அப்படிங்கிறது வந்துட்டு சாதியம் வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லாடே தமிழ் தேசியம் பேசுறது சாதி ஒழிப்போட தமிழ் தேசியம் பேசுங்கன்னு சொல்லுவோம்ல. இதை வந்து தமிழ் தேசியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்திய தேசியத்துக்கு போகும்போது எப்பா நம்ம சாதியா பிரிஞ்சு சாதியால பிரிஞ்சுட்டு இருக்க வரைக்கும் நம்மளால வந்து ஒரு தேசம் சொல்லவே முடியாதுப்பான்னு சொன்னோம்னா, அதை கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், வெகுண்டெழுந்து வருவார்கள், அது வேற இது வேறன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்திய தேசம் அப்படிங்கிறதையும் இந்திய மக்கள் அப்படிங்கிறதையும் அவங்க தனித்தனியா தான் பார்ப்பாங்க சொல்லுவாங்க. இதை நான் வாசிக்கும் போது எனக்கு மைண்ட்ல டக்குன்னு ஒண்ணுச்சு, இன்னைக்கு நாடோடிகளாக நடந்து திரிந்து வட மாநிலங்கள் நடந்து வராங்களே அவங்க இந்திய மக்கள் தானே, அவங்கள பார்த்து மனம் இறங்கலையே இவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு, இவங்க பேசுற இந்திய தேசம் அகண்ட பாரதம் இந்துத்துவம் அப்படிலாம் சொல்றதுக்கு வந்து இந்திய மக்களுக்கு வந்து அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்திய தேசம்ங்கிறத தூக்கி பிடிக்கிறவங்க இந்திய மக்களை பத்தி என்னைக்குமே பேச மாட்டாங்கிறது வந்து ரொம்ப அழகா அம்பேத்கர் வந்து சுட்டி காமிக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகள் பண்ற அரசியல்வாதிகளும் வரலாற்று ஆய்வாளர்களும் பெரும்பாலும் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். அவங்க என்னைக்குமே இந்த டிஃபரன்ஸை பேசவே மாட்டாங்க. எனவே இவர்கள் தம் முன்னோரின் குற்றங்களை வெளிப்படுத்தவோ அவர்கள் அளித்த தீமைகளை ஒப்புக்கொள்ளவோ துணிவுற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாவே அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ நான் இதை சொல்லிட்டு அடுத்து வரும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். அதாவது என்னன்னா, இன்னைக்கு வரைக்குமே நடைமுறையில ஒரு சாதி இந்துவும் ஒரு பட்டியல் சாதியும் சேர்ந்து இல்லை. இன்னைக்கு இங்கே பெரும்பான்மையான மக்கள் 97% மக்களாக அவங்க இருந்தாலுமே அவங்க சேர்ந்து இல்லாத போது நீ வந்து இல்லாத ஒரு பண்பாட்டு தேசியவாதத்தை கொண்டு வந்து நீ வந்து இங்க திணிக்கிறது வந்து ஒரு கோயபல் ஸ்பானி புழுகுனி திட்டங்களுக்கு மட்டுமே அது உதவும், வேற எதுக்கும் அது உதவாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து பார்க்கும்போது நீங்க அடுத்து பட்டியல் சாதிகளுக்கு வந்தீங்கன்னா, பட்டியல் சாதிகள்ல இந்து மதத்தை சார்ந்து வாழ்றவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த விதத்திலயுமே இந்து மதத்தோட சடங்குகளை அவங்க செய்யறாங்க, இந்து மதத்து சார்பான எல்லா விதிமுறைகளையும் அவங்க ஏத்துக்கிறாங்க, திருவிழாக்களை கொண்டாடுறாங்க அவங்க, ஆனா எல்லாமே பண்றாங்க அவங்க, அதனால அவங்களுக்கு எந்த நன்மையும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா அதுக்கு நேர்மாறா ஒரு சாதி இந்து அவங்கள சேர்த்துக்கிறது கிடையாது. அவங்கள உடல் ரீதியாகவும் சரி, இல்ல வந்து அவங்களுடைய இருப்பிடங்களாகவும் சரி, அவங்கள தனித்து வச்சிருக்கதா அவங்க வந்து விரும்புறாங்க. ஊருக்கு நடுவுல ஒரு பட்டியல் சாதியால இன்னைக்கு ஒரு வீடு வாங்குறதுங்கிறது இன்னைக்குமே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த சோகால்ட் மாடர்ன் உலகத்துல இருக்கும் போதுமே அப்படி இருக்கும் போது ஊருக்கு வெளியில சேரிகள்ல ஒரு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஊர்ல ஊருன்னு சொல்ல போற ஒரு விஷயத்திலே வெளியில தான் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நிலையை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் வந்து ஒரே பண்பாட்டின் ஒரே தேசத்தின் ஒரே பண்பாட்டின் கூறுகள்னு சொல்றது வந்து எவ்வளவு காமெடியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த இதுல இன்னொன்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கிட்டத்தட்ட நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து அம்பேத்கருடைய அந்த சயின்டிபிக் டச்ன்னு சொல்றது, அந்த ரேஷனல் பார்வைன்னு சொல்றது. என்னன்னா, முதல்ல இந்த பண்பாடு தேசம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. உலகம் தோன்றி இத்தனை வருடங்கள் ஆன பிறகு
நம்ம இங்க வந்து என்னவா இருந்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு பல பல இடப்பெயர்ச்சிகள் நடந்திருக்கு, பல புலம்பெயர்ப்புகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு போய் இன்னைக்கு காலகட்டத்துல போயிட்டு நம்ம வந்து நானே உருவாக்குன நாடு இங்க நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கறது அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, நவீன உலகில் புகுந்துள்ள எந்த தேசமும் தனித்தன்மையை கூற முடியாது. தம் இன்றைய பண்பாட்டின் கூறுகள் தம் மண்ணிலேயே பிறந்தன என்றும், எனவே அவை ஒரு தேசத்திற்கு உரியவை என்றும் எந்த தேசமும் உரிமை கொண்டாட முடியாது. சங்கப்பரிவாரம் தன் பாணி பண்பாட்டு தேசியவாதத்தை நிறுவுவதற்கு இந்திய பண்பாட்டின் தனித்தன்மை பற்றி பேசுவதானால் இந்தியரின் தனித்தன்மை என்ன என்பதை அது விளக்கியாக வேண்டும்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு நாட்டுக்கு தனிப்பண்பாடு இருக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு இது பல்வேறு பல காலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு இடப்பெயர்ச்சிகள்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாடா நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். அதுல நீ வந்து எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குன்னா, முதல்ல ஒரு இந்தியரின் தனித்தன்மை நீ எதை சொல்ற, ஒரு இந்தியரின் தனித்தன்மைன்னு எதை சொல்லுவ அப்படின்னு சொன்னா கேக்குறாரு, சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்மகிட்ட கேட்டா நம்ம சொல்லுவோம், இந்தியரின் தனித்தன்மை வந்து சாதி தான், வேற என்ன இருக்கு தனித்தன்மை இந்தியாக்கு மட்டும். சோ அதான் அவங்க சொல்றாங்க போல சங் பரிவாரங்கள். சோ அப்படி வரும்போது இன்னொன்னு அடுத்த இதுல வந்து வரும்போது, இது ரொம்ப ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான், அவ்வளவு விஷயங்கள் நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம் பண்பாட்டின் மூல வளத்தை கூர்ந்து பார்வையிட்டோமானால் அதில் பல வெளிநாட்டு பண்பாடுகளின் பங்களிப்பை காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க இந்தியான்னு இவங்க சொல்லிக்கிற பெருமைப்பட்டுக்கிற பல விஷயங்கள் வெளிநாட்டுல இருந்து வாங்கின விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளோட எழுத்துக்களின் வரி வடிவங்களா இருக்கட்டும், நம் கலை வடிவங்களா இருக்கட்டும், கல்வி கழகங்களா இருக்கட்டும், சிற்பம், நடனங்கள், உணவு வகை, இசை, மொழி, ஆடை என ஏறக்குறைய எல்லாமே இந்த துணைக்கண்டத்திற்கு வெளியிலுள்ள பகுதிகளில் தோன்றி வந்துள்ளன அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன மாதிரியான இனங்கள்னு பார்த்தோம்னா, அசிரியர், பொனீசியர், கிரேக்கர், ரோமர், பாரசீகர், மத்திய கிழக்கை சேர்ந்த ஷகர்கள், துருக்கிய சீன குசானர்கள், அகிர்கள், குஜ்ஜார்கள், ஆப்கானியர்கள், அராபியர், இறுதியாக முகலாயர்கள் என இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம உள்வாங்கிதான் இன்னைக்கு ஒரு பண்பாட்டை நம்ம வந்து வந்திருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது நீ இந்திய பண்பாடு அப்படிங்கிறது வந்து என்னமோ தனித்தன்மை வாய்ந்ததாக சொல்றது வந்து அவங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சாரமா இருக்கிறது. இதை நம்ம வந்து ஒரு ஒரு சுருக்கமா நம்ம பார்த்தோம்னா, நம்ம பார்த்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கருடைய பார்வை வந்து ஒரு உலக மானுட பார்வை. அது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து அம்பேத்கர் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, மக்களிடையே நம்பிக்கையை தூண்டுவதும் அதன் மூலம் தாம் ஒருவருக்கொருவர் உறவு முறையினர் என்ற கூட்டுணர்வை, உறவு முறை ரொம்ப முக்கியமான வார்த்தை, உறவு முறையினர் என்ற கூட்டுணர்வை அவர்களிடத்தில் உண்டாக்குவதுமான சமுதாய பொருளியல் அமைப்பை சார்ந்தே நிலவுகிறது ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு இவங்க பேசுற மனிதத்தன்மையற்ற பண்பாட்டு தேசியவாதம் அப்படிங்கிற நடைமுறை வந்து அம்பேத்கர் சொன்ன உலக கோட்பாட்டுக்கு நேர் எதிரான நிலையில் இருக்கிறது அப்படின்னு அவங்க வந்து முடிச்சிருக்கிறார் அந்த கட்டுரை. அம்பேத்கர் அப்படிங்கிற தலைவர் வந்துட்டு ஒரு ஜனநாயக, ஒரு சுதந்திரமான, சமத்துவமான, சகோதரத்துவம் வாய்ந்த ஒரு சமூகத்தை கட்டாயமாக்க தான் விரும்பினாரே தவிர, ஒற்றை பண்பாட்டை அவர் என்றுமே ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறத இந்த கட்டுரை வந்து விரிவாக ரொம்பவே ஆய்வுபூர்வமாக அவருடைய எழுத்துக்களை வந்து உள்வாங்கி எழுதப்பட்ட கட்டுரை. இந்த கட்டுரை வந்துட்டு இன்னைக்கு பேசியிருக்கிறோம், இதுவே திராவிட வாசிப்புல வந்து இந்த மாதிரி திராவிட வாசிப்பு இந்த கட்டுரை வந்து விரிவாக வரும், நீங்க வாசிக்கலாம். வெப்சைட்லையும் போட்டுட்டு நான் லிங்கை ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு. நான் முத முறையாக பேசுனதுனால எவ்வளோ ஃப்ளோ வந்துச்சுன்னு தெரில, உங்களோட கமெண்ட்ஸ் கொண்டிங்கன்னா நல்லாயிருக்கும், என்னென்ன மாற்றிக்கலாம் இல்லை என்னென்ன பெட்டராக பண்ணலாம்னு சொல்லிட்டு. வேற எதுவும் கமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு நான் பார்க்குறேன், எதுவும் கொஷின்ஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, நித்யானந்தான் ஏகப்பட்ட பேர் டேக் பண்ணியிருக்கிறாரு, சரி ஓகே. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்களை நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். இதுவே யூடியூப்லேயும் திராவிட வாசிப்பு பக்கத்தில் வந்து அப்லோட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொல்லுங்கள். இது வந்து இந்த புத்தகம் இந்த கட்டுரையோட லிங்க்கை வந்து நான் என்னுடைய பக்கத்தில் நான் வந்து சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.